பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் அம்புலி பருவம் ஏழாவது பருவமாகும். அம்புலி என்பது சந்திரனை குறிக்கும். விண்ணில் விளங்கும் சந்திரனை விளையாட வருமாறு அழைக்கும் பருவமே அம்புலி பருவமாகும். பிள்ளையின் 15ஆம் திங்களில் இது நிகழும். நடக்க கற்றுக்கொண்ட குழந்தை அங்குமிங்கும் சென்று காட்சிகளை காண மிகுதியாக விரும்பும். பிள்ளை கலிக்கு அம்புலியாம் என்பதன் மூலம் இப்பருவத்தின் சிறப்பை உணரலாம். வெண்ணிலவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைக்கும் பொழுது குழந்தையுடன் சரி நிகராக அம்புலியை எண்ணுதல், அம்புலியும் குழந்தையும் வேறுபடுதல், விளையாட வருவதனால் ஏற்படும் நலன்களை கூறுதல், வருந்தி அழைத்தும் வரவில்லையாயின் இன்ன தண்டனை பெறுவா என கூறுதல் என சாம பேத தான தண்ட முறையில் அமைவது இப்பருவமாகும். அவ்வாறு அழைக்கும் பொழுது ஸ்லேடை முதலிய அணி இலக்கணங்களை அழகுற அமைவதாகும். இந்த அம்புலி பருவம் மாறன் பிள்ளைத்தமிழில் வருவதை காண்போம். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 10 பத்துக்களை கொண்டது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இந்த ஒவ்வொரு பத்தும் எம்பெருமானின் ஒரு கல்யாண குணத்தை முக்கியமாக கொண்டு பின் அதில் ஒவ்வொரு பாசுரமும் ஒரு கல்யாண குணத்தை கொண்டு விரியும் என்பது நம் சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர்கள் அனுபவித்து பட்டோலை செய்து போன விஷயம். இதில் உள்ள 10 பாடல்களும் திருவாய்மொழியில் உள்ள 10 பத்துக்களில் உள்ள எம்பெருமானின் 10 முக்கியமான குணங்களை எடுத்து கூறி இக்குணங்களை இக்குழந்தை எடுத்து கூறுகிறான். அம்புலியே, நீ தாமதியாமல் உடனே வந்து அவற்றை நேரில் கேட்டு அனுபவி என்று ஆசிரியர் அம்புலி பருவத்தை அமைத்துள்ளது ஆழ்ந்து அனுபவிக்கத்தக்கது. இதன் பலனாக ஆசிரியர் உரைப்பது நம்முடைய அவித்தையை அவித்து நம் எல்லாரையும் ஆழ்வாரின் அடியில் இருத்தும் என்பதாகும். தாரம் கிமஸ்தி மத மாதவமாசி ராதா துல்யம் கிமஸ்தி ஷடகோப சமான ஏகஹ கிம் வாஸ்தி தத்ரவிட வேத சம ப்ரபந்தஹ கிம் பத்தனம் குருகயா சமமஸ்தி லோகே தானே அருள் செய்யும் கண்ணனே பொன்னை வினை தன்னை தீர்ப்பான் அவனம் கோயில காலிட்டாட மாட்டான் இங்கு இனி திரு
சீர்த்தி கணித்தரும் அன்பனே, நேசத்தில் நல் நெறி சொல்லும் கண்ணன் என்னும் பாச பிணைப்பை சேர்க்கும் திருமகம் முதை ஆராதனை கெளிய என்று மாற முன்னையும் ஆறாமொழி சொல்லி அழைக்க தேவள எடுத்து சீராயிருக என் மகனேரே தமிழ்வாடாதவற்றை விளக்கும் திருமாலின்று ஆண்டான் மாறன் நம்மை ஏழாமொழி சொல்லி பூண்டவும் கலக்கம் தேர மாமதேவழி வேண்டி செவி கொட என் மகன் பாட்டையே அடியான் மதி கண்டு தன்னை வழங்கும் படியான் மாதவன் என்று மொழி எட்டு உரை செய் அடியான் சொல்லும் குணம் அதை கொண்டு